ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட். என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம உணவு பழக்கத்தில் பாரம்பரியமாக இது நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் வாசனை பொருள் ஏலக்காய். இந்த ஏலக்காயில் என்னென்ன பண்ணலாம்? நாம் இது மோஸ்ட்லி தெரிஞ்சது எல்லாமே இதை நம்ம வந்து வாசனைக்காக யூஸ் பண்ணுவோம். பாயசம், கேசரி, சக்கரை பொங்கல் இந்த மாதிரி, பிரியாணி இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து டேஸ்டாகவும் மனமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். பட் இதில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். பிடிச்சிருந்தா மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயன்றதுனால உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வந்து ஏலக்காய் பொடியை வந்து நம்ம டெய்லியுமே வந்து குடிநீராக போட்டு கூட குடிக்கலாம். ஏலக்காய் டீ குடிப்பாங்க, மசாலா டீயில் ஏலக்காய் போடுவாங்க. பட் வந்து இந்த ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து நல்லா பொடிச்சிட்டு அதை வந்து ஒரு சுடுதண்ணி வந்து ஒரு லிட்டர் இல்லை ரெண்டு லிட்டரில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு ஈவினிங்குள்ளே குடிச்சு முடிச்சிடணும். அதை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், அதாவது மலச்சிக்கல், அதுல இருந்து வந்து நம்மளுக்கு ரிலீஃப் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இது முகல் உடல் அழகு எப்பயுமே நம்மள இளமையா வச்சுக்க கூடிய ஒரு பொருள் இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காயை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டதுனால உடல் அழகு வந்து ரொம்பவே மேம்படும். எப்பவுமே வந்து பாக்குறதுக்கு ஒரு யூத் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இளமையாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து உடல் சோர்வு, ரொம்ப டயர்டா இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஒரு ஏலக்காய் டீ குடிக்கிறதுனால ரொம்ப பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவாங்க. உடல்ல ரொம்ப நாளா தேங்கி இருக்கிற நச்சுக்கள் கூட இந்த ஏலக்காய் சாப்பிட்றதுனால, இதை பொடிச்சு சாப்பிடலாம், இல்ல வந்து நான் சொன்ன மாதிரி இதை வந்து அஞ்சு ஏலக்காய் தட்டி போட்டு நீங்க தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறதுனாலயும் வந்து உடல்ல தேங்கி இருக்கிற நச்சுக்களை வந்து இது வெளியே அனுப்பிடும். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த விஷயத்துக்கு. உணவை வந்து சீக்கிரமா செரிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து விக்கல் வரும் இல்லையா, விக்கல் வர்றப்ப வந்து ஏலக்காயை நீங்க பொடிச்சோ இல்ல கொதிக்க வச்சோ குடிக்கிறப்ப விக்கல் வந்து சட்டுன்னு நின்னுடும். அப்புறம் வயிறு உப்புசம், வயிற்று வலி, நெஞ்சு எரிச்சல், குமட்டல் அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த ஏலக்காயை வாயில போட்டு மெல்லலாம். இப்போ சப்போஸ் பாத்தீங்கன்னா இப்ப டிராவலிங் ஒரு சிலருக்கு பஸ்ல போனா ஆகாது, நெக்ஸ்ட் ஒரு சில பேருக்கு கார்ல போனா ஒத்துக்காது, குமட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களாம் ஒரு ரெண்டு பீஸ் ஏலக்காயை வாயில போட்டு அடக்கி அந்த உமிழ்நீரை மட்டும் வந்து நம்ம சுவைச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த ஒரு ஃபீலிங்கே, வாமிட்டிங் சென்சேஷனே இருக்காம இருக்கும். இந்த ஏலக்காய் குடிநீரை வந்து ஒரு வாரம் குடிங்கன்னு சொல்லியிருந்தேன், அந்த கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன்னா அவங்கெல்லாம் வந்து இதை குடிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குற திறன் இந்த ஏலக்காய்க்கு அதிகமாகவே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் மாறதுனால, இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு ரீசனால வந்து இருமல் இருக்கும், அதாவது சளி இல்லாமல் வறட்டு இருமல், அந்த மாதிரி இருமல் இருக்கிறவங்க இதை வந்து வாயில போட்டு அடக்கிக்கலாம். இல்லை இதை வந்து அஞ்சு ஏலக்காயை தட்டி போட்டு சுடுதண்ணி வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா சக்கரை வச்சு இதோட சீட்ஸை மட்டும் நசுக்கி சக்கரை இல்லை தேன் வச்சு வாயில வந்து சப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த வகையிலையாவது இந்த ஏலக்காயை நம்ம எடுத்துக்கிறப்ப இந்த வறட்டு இருமல் வந்து கண்ட்ரோல் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிங்கம்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்களும் அந்த மவுத் ஃப்ரெஷ்னருக்காக அந்த சுவிங்கம்ல ஏலக்காய் ஃப்ளேவரை வந்து ஆட் பண்ணுவாங்க, மென்ட் ஆட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க. இது அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ அது வந்து மவுத் ஃப்ரெஷ்னர், அதாவது வாயில துர்நாற்றம் வர்றதை வந்து இது தவிர்க்கிறதோட ஈரகல்ல தேங்கி இருக்கிற பூச்சிக்கள் எல்லாமே வந்து இதை அழிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பல் வலி இந்த மாதிரி ஈறுகள் வலி இந்த மாதிரி இருந்தாலும் இது கொஞ்சம் நம்மளுக்கு சரி பண்ணிடும். அப்புறம் மூச்சு திணறல், மூச்சு விடுறதுல சிரமம், ஆஸ்மா இவங்கெல்லாம் கூட இதை வந்து ஏலக்காய் குடிநீரை வந்து ரெகுலரா எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு மூச்சு விடுறதுக்கு எந்த சிரமமும் இல்லாம ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஏலக்காயில எவ்வளோ இருக்கு திட்டத்தை, இது ஒரு 1000 வருஷமாவே நம்ம உணவு பாரம்பரியத்துல வந்து இது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இதோட மருத்துவ பயன்கள் பார்த்தா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான் நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இந்த ஏலக்காய் டீ இல்ல ஏலக்காய வந்து நசுக்கி பால்ல போட்டு கூடும் அப்படியே வெறும்னா கூட குடிக்கலாம். டீயா போட முடியலன்னா சும்மா இதை தட்டி போட்டு பால்ல குடிச்சிட்டு நீங்க தூங்கி பாருங்க, அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷா தூக்கம் வரும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அப்புறம் வந்து இதயத்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த ஏலக்காய்.
கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு இப்போ வந்து நிறைய வந்துட்டு இருக்கு இல்லையா ரீசன்ட் டேஸ்ல, அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த ஏலக்காயை ரெகுலரா உணவுல ஏதோ ஒரு வகையில சேர்த்துக்கிறப்ப பிளட்ல இருக்கிற தேவையில்லாத கொலஸ்ட்ராலை இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க வந்து அதாவது இருதயத்தை சுத்தி இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியனுப்புறதோட பிளட் ப்ரெஷரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். சக்கரை நோய் இருக்கவங்களும் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை எடுத்துக்கலாம். ஆஸ்மா இருக்கிறவங்க, மூச்சு விடுற சிரமப்படுறவங்க, வயிறு உபூசமா இருக்கவங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வயித்த வலி விக்கல் எல்லாத்துக்குமே இந்த ஏலக்காய் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏலக்காய் இல்லாத வீடே இருக்காது. ஆனா அந்த ஏலக்காயை எப்படி நாம எந்த மருந்துக்கு யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பிரச்சனைக்கு இந்த ஏலக்காய் எடுத்துக்கணும்னு தெரியாம தான் நாம இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்க, நான் சொன்ன இந்த தகவல் அதாவது சிம்பிளா வீட்டில் இருக்க ஏலக்காயை வச்சு எப்படி நாம நம்மளுக்கு வந்து மருத்துவ பயனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஏலக்காயை பற்றி வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன், அது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வேறொரு தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.